வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இன்லாஸ் கிச்சன் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக நம்ம இன்லாஸ் கிச்சன் வீட்டுக்கு வந்தாலே நம்ம ஸ்பெஷலாக தானே ஏதாவது பண்ணுவோம். அதனால் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாரோடைய ஃபேவரட் என்னதுன்னா தீமுட்டி பாசம் குட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. எஸ், தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, வெஜிடேரியன்ஸ்க்கும் உண்டு. ஏன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து அதை டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் அதை டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த இது. ஆனால் அந்த வேர்ஷனில் எக்ஸாக்ட்லி ட்ரெடிஷ்னல் தலப்பாக்கட்டி வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன் ஹெல்த்தியஸ்ட் வே. ஏன்னா இதில் போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப 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 டேஸ்டி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இன்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து 6 பேருக்கு ஏற்ற மாதிரி பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் அளவு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும் மிக்சியில். ட்ரை ரோஸ்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே. இது வந்து என்னென்னா ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு 5-6 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு அன்னாசிப்பூ, அன்னாசிப்பூ 2 பட்டை. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்மளோட பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கல்பாசி. இது பேர் கல்பாசி. இது எல்லாமே கடையில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுவும் ஸ்பெஷல் மெயினான இன்க்ரீடியன்ட் பிரியாணிக்கு. ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நான் வந்து ஒரு 20 வெங்காயம் கிட்ட, 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பூண்டு கொஞ்சம் நிறையாவே இருக்கணும், பிரியாணிக்கு பூண்டு நிறையா இருந்தால் தான் டேஸ்ட். ஸோ பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு கொஞ்சம் இஞ்சியும் இருக்குது இதில். ஓகே, ஸோ பூண்டுக்கேற்ற மாதிரி இஞ்சி அளவு. இது வந்து பச்சை மிளகா, ஒரு 6-7 பச்சை மிளகா. ஸோ இது மூணு, இது நாலுத்தையும் வந்து நம்ம வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது தனியாக அரைச்சிக்க போகிறோம், மசாலா தனியாக அரைச்சிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் அரைச்சி வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதை நான் காட்டுறேன். ஸோ வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த பிரியாணிக்கு என்னென்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நார்மல் பிரியாணிக்கு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவோம், இது வந்து சீரக சம்பா. இதை வந்து நான் வந்து ஒரு 6 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அழாக்க அரிசியை நல்லா கலைஞ்சிட்டு லேசாக அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். இந்த ஜீரக சம்பா வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஒரு தனி ஸ்மெல் இருக்குங்க, இதுக்கு ஒரு தனி அரோமா. அந்த பிரியாணி ஜீரா ரைஸ் பண்ணலாம், இல்லை ஜீரா ரைஸ் டால் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த ரைஸில். அதே மாதிரி பிரியாணிக்கு ஏற்ற அரிசி பாஸ்மதி ரைஸ் மட்டும் கிடையாது, ஜீரக சம்பாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லாக இந்த ஜீரக சம்பா, நம்ம வச்சுருக்கிற மசாலா, நம்ம ஒன்றும் அதை வந்து சமைக்கவே ஆரம்பிக்கல, ஆனால் நமக்கு பிரியாணி ஸ்மெல் இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கே நீங்கள் ட்ரை பண்ணும் போது அதை உணர்வீங்க. அந்த அளவுக்கு அரோமா வந்து ஆலையே தூக்கிடும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க என்னதுன்னு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதுதான் இது. அதனால் ஜீரக சம்பா அரிசியில் மட்டும்தான் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணணும், அப்போ தான் அதோடய ஒரிஜினல் ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கலாம். இப்போது நான் பேஸ்ட் அரைச்சிட்டு வரேன். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சின்னு வந்தாச்சு, சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்டெல்லாம் அரைச்சாச்சு. இதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம லேசாக இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இந்த மசாலா பவுடர் அதையும் நம்ம பொடி பண்ணிட்டோம், அதையும் போட்டுக்கிறேன். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த அன்னாசிப்பூ, இது எல்லாமே நம்ம பொடி பண்ணிட்டோம், ட்ரை ரோஸ்லாம் பண்ணாமல் அப்படியே பச்சையாக. ஸோ இது ரெண்டுமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்மளோட மசாலா நல்லாவே வதங்கிட்டு நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருங்கணும், அந்தளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு இந்த சைட் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இது மூணுத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோட கொஞ்சம் புதினா, புதினா வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் போட்டுடலாம், அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பிரியாணி முடித்ததுக்கப்புறம் இறக்கும்ல அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினாவை போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கூட, மஞ்சப்பொடி,
தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் அப்புறம் காரத்துக்கு லேசா காரப்பொடி காரத்துக்கு லேசா காரப்பொடி வந்து ஒரு முன்னாடியே பச்சை மிளகாய் போட்டுறோம் அதனால பார்த்து காரப்பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி இத எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம் இந்த காய்கறி எல்லாம் நான் வந்து இன்னைக்கு பிரியாணி பாட்ல தான் பண்றேன் நீங்க குக்கர்லயும் பண்ணலாம் நான் பிரியாணி பாட்ன்றதனால அப்படியே காய்கறியை போட்டு கிளாஸ் லிட் வச்சு மூடி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான salt போட்டுக்கறேன் போட்டுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி ஊத்திர்க்கேன் இன்னும் கொஞ்சோண்டு பார்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு இத நல்லா வேக வெச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-10 minutes அப்படியே இருக்கட்டும் சோ கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் ஊத்திட்டு mix பண்ணிட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் சோ இப்போ நம்ம தோரக்கலாம் ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு என்னோட காயலாம் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லவே வெந்திருச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கரண்டி தயிர் வச்சிருக்கேன் அத போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் தயிர் வந்து எப்பவுமே நம்ம பிரியாணி புலாவுல எல்லாம் ஒரு richness கொடுக்கும்ல அதுக்காக தயிர் போடுறோம் பா செம்ம அரோமாங்க இந்த ஸ்மெல்ல தூக்குது நிஜமா சொல்றேன் நம்ம வீட்ல இருக்கறவங்க கூட இல்ல பக்கத்து வீட்ல இருக்கறவங்க கூட இந்த பிரியாணி ஸ்மெல் மோம முடிச்சு வந்துருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது சரி இந்த கிளாஸ் லிட் வெச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதல ரைஸ் போட்டுறோம் இப்போ நம்ம ரைஸ் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் பண்ணிட்டு எப்பவுமே வந்து ஊறாக அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊத்துவோம்ல ஆனா இந்த அரிசி வந்து கொஞ்சம் சேந்த மாதிரி வரும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து 2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா விட்டுக்கலாம் சோ அப்படி விட்டோனா தான் நல்லா உதிரியா இருக்கும் சோ இப்போ நான் இத mix பண்ணிட்டேன் இங்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ தண்ணி வந்து அளந்து ஊத்திக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊத்தியாச்சு இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேந்த மாதிரி தான் வரும் இந்த சீரக சம்பா ஆனா டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும் சோ தண்ணி ஊத்திட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரைஸ்க்கு தேவையான கல்லுப்பு நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு ஆல்ரெடி போட்டுட்டோம் உப்பு சோ அதனால உப்பு போட்டுட்டு மூடி வச்சிரலாம் இப்போ வாவ் நம்மளோட தலப்பக்கட்டி பிரியாணி ஹாஃப் குக் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ரஸ்க் வாங்கியிருக்கேன் ஸோ ரஸ்க் வந்து பிளெயின் ரஸ்காக வாங்கிக்கணும் நம்ம எலாச்சி ஃப்ளேவர்லாம் வாங்கக்கூடாது பிளெயின் ரஸ்காக இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம் எண்ணெயிலலாம் பொறிக்க வேணாம் இது அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு லேசாக ஒரு கலந்து கலர் விட்டுடலாம் கலரிட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடலாம் இதை இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேணும் இது குக் ஆகிறதுக்கு இந்த ரைஸ் வந்து ஹாஃப் குக்காக தான் இருக்குது நம்மளோட தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து கொஞ்சமாக வந்து கீ ஊற்றிக்கலாம் கீ வந்து மேலாக கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு மேலே நான் சொல்லியிருந்தால முன்னாடி ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸை மேலே போட்டுக்கிறேன் போட்டுட்டு லாஸ்ட் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வாழை இலையில் இதை வந்து தம் கட்ட போகிறோம் ரொம்ப நேரம்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த வாழை இலையோட எசன்ஸ் எல்லாமே இந்த பிரியாணிக்குள்ளே இறங்கி அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அது உங்களுக்கே நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நம்மளோட வாழை இலையை மூடி இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை ஓகே ஸோ புதினா போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வாழை இலையை போட்டுக்கலாம் இப்போ வாழை இலையை கொஞ்சமாக இப்படி நுனியில் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தம் கட்டிடலாம் மேலே வந்து கிளாஸ் லிட் போட்டு மூடிட்டு நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்பெஷல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இப்போ ரெடி இது வந்து தம் கட்டி ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி அதை இலையில் சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் முக்கியமாக இந்த டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ண போகிற நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க எப்படி அவங்க ரியாக்ஷன் இருக்கு அவங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு இதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அது ஒரு கிளிப்பிங்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சேர்ந்து வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இன்லாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென் ஸ்டே டியூன் வித் இன்லாஸ் கிச்சன். பை பை. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க தான், ராஜு மாமா அண்ட் மாலத்தி அக்கா. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலான தலப்பாக்கட்டி பிரியாணி. ஹாய் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேரும். எஸ், நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? Very yummy, very very tasty. Thank you. Super, ultimate. நல்ல காரசாரமா. Super. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட ராஜு மாமாக்கு வந்து பர்த்டே, அதனால பர்த்டே ட்ரீட்டா வந்து நாங்க வந்து இது பண்ணியிருக்கோம். Thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much பிரியா. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you, thank you அக்கா. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, ஏன்னா அன்பிளான்டு வீடியோ. அவங்கள வந்து திடீர்னு இப்படி உள்ளே வந்து சாப்பிட சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வீடியோக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நாங்கள் போய் இதை மெதுவாக ஆரம் சேவா உட்காந்து நாங்கள் பிரியாணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.